உன் பாதத்தை சூழ்ந்து வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நிறைந்த உள்ளத்தோடு உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தகுதியற்ற பிள்ளைகளாகிய எங்களை பெயர் சொல்லி அழைத்தீரே. உமது வசனத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி உமது பாதம் அமர்த்தினீரே. கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஒரு மணி நேரமாவது உமது வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படி ஒரு மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல நாங்கள் ஒவ்வொருவரும் பாதத்திலே அமர்ந்து உன் பொம்முகம் நோக்கி இருக்கின்றோம். பேசும் ஆண்டவரே, வரப்போகிற இறை வார்த்தை ஒவ்வொன்றும் முது வாயிலிருந்து வரட்டும் ஆண்டவரே. வார்த்தையை வழங்க நிற்கின்ற அடிமையை தகுதி பாராமல் நீர் நிரப்பும். முது ஆவியின் அபிஷேகத்தினாலே நிரப்பும். அடிமையின் வாயிலிருந்து கொண்டு தேவருடைய வசனங்கள் புறப்பட்டு வரட்டும். என்னை மறைத்து உமை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொரு வசனமும் இந்த பிள்ளைகளை சாத்தானின் பிடியிலிருந்து விடுவித்து என் தேவன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள ஆளுகைக்குள் கொண்டு வர கிரியை செய்ய வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நேரம் முழுவதையும் இந்த இடத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, சோதிப்பவன் சாத்தான் என்ற தலைப்பிலே உங்களுக்கு இறை செய்தியை கொண்டு வருகிறேன். சோதிப்பவன் சாத்தான். வாசிக்க கேட்போம். யாக்கோபு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் 13வது வசனம். யாக்கோபு 1:13. சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. Praise Lord. Praise Lord. பிரியமானவர்களே, திருத்தூதர் யாக்கோபு மிகவும் தெள்ள தெளிவாக சொல்கின்றார், கடவுள் யாரையும் சோதிப்பதில்லை என்று. உங்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் நோய் நொடிகளும் இழப்பு தவிப்புகளும் இயற்கையின் சீற்றத்தால் உங்களுக்கு நஷ்டங்களும் அழிவும் ஏற்படும் பொழுது என்னை கடவுள் சோதிக்கிறார் என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள். ஏனென்றால் வேதவசனம் தெளிவாக சொல்கின்றது, கடவுள் யாரையும் சோதிப்பதில்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, கடவுள் யாரையும் சோதிப்பதில்லை. நாம் நிறைவான வாழ்வை பெற வேண்டும் என்று சொல்லிதான் நம் அன்பான தகப்பனாகிய கடவுள் விரும்புகின்றார். அதோடு கூட நம்மை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு மிகவும் பிரியமாயிருக்கின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோதிப்பவன் சாத்தான். சோதிப்பவன் யார்? சாத்தான். கடவுள் யாரையும் சோதிப்பதில்லை என்று வேதவசனம் தெளிவாக கூறுகிறது. சோதிப்பவன் சாத்தான். இப்பொழுது சாத்தான் என்ன செய்கிறான் என்று பார்ப்போம். ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தாலேயே சோதிக்கப்படுகிறார்கள். திரும்பவும் யாக்கோபு திருமுகத்திலே 1:13 வாசிக்க கேட்டீர்கள். 14வது வசனம் இப்படியாக சொல்லும், ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தாலேயே சோதிக்கப்படுகிறார்கள். அந்த தீய நாட்டம் அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்துகின்றது. தீய நாட்டம் கருக்கொண்டு அது பாவத்தை பெற்றெடுக்கின்றது. பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கின்றது. இது வேதவசனம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் யாரையும் சோதிப்பதில்லை, சோதிப்பவன் சாத்தான். எப்படி சாத்தான் சோதிக்கிறான்? நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் தீய நாட்டத்தை அவன் உண்டாக்குகின்றான். இந்த தீய நாட்டத்தை உண்டாக்கி பாவத்தை செய்ய வைக்கிறான். சாத்தானுடைய நோக்கமே நமக்குள் தீய நாட்டத்தை புகுத்தி சோதனையிலே விழ வைத்து அழிவின் பாதைக்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும். இதுதான் அவனுடைய திட்டம். ஆனால் நம் ஆண்டவருடைய திட்டமோ நாம் வாழ்வு பெறவும் அதை நிறைவாக பெறவுமே ஆண்டவர் வந்தார். தொடக்கத்திலே படைப்புக்கு முன்பாக என்ன நடந்தது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். கடவுள் இந்த உலகத்தை அழகாக படைக்கும் முன்பாக தூதர்கள் அவரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். விண்ணகத்திலே சர்வ மகிமையில் இருந்த கடவுள், அவர் சர்வ மகத்துவத்தில் இருந்தவர், தூதர்களால் ஆராதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார். அவரை ஆராதிக்கிற கூட்டமாகிய லூசிபர் என்கிற அழகான ஒரு தூதனுடைய தலைமையிலே ஒரு அணி தூதர்கள் ஆண்டவரை ஆராதிக்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் புரட்சி செய்தார்கள். பாதாளத்தில் தள்ளப்பட்டார்கள். அவர்கள்தான் சாத்தான் என்றும் அழகு என்றும் அழைக்கப்பட்டார்கள் என்று. அந்த தள்ளப்பட்ட இடத்திலே அவரை ஆராதிப்பதற்கு என்றுதான் கடவுள் மனிதர்களை நம்மை உண்டாக்கினார். நம்மை உண்டாக்குவதற்கு முன்பாக நாம் சந்தோஷமாக இருக்க, நாம் வசதியாக இருக்க, இன்பமாக இருக்கதான் இந்த உலகத்தை முழுவதும் ஆண்டவர் படைத்தார். அவருடைய நோக்கமெல்லாம் நம்மை மகிழ்ச்சியாக வைப்பதும் நாம் நிறைவாக இருப்பதும். இதை பார்த்த சாத்தான் நான் இருக்க வேண்டிய இடத்தில் இந்த மனிதர்கள் போய் சேரக்கூடாது என்று சொல்லிதான் அவன் நம் உள்ளத்திலே அவன் சோதனையை கொண்டு வருகிறான். தீய நாட்டத்தை புகுத்தி நம்மை பாவம் செய்ய வைத்து நம்மை நரகத்திற்கு இழுத்து கொண்டு போவதுதான் சாத்தானின் வேலையாக இருக்கின்றது. இந்த சாத்தான் ஆதியிலே தோன்றிய பாம்பு என்றும் சாத்தான் என்றும் அழகு என்றும் அழைக்கப்படுகிறான். இவன் பொய்யன்,
தொடக்கத்திலிருந்தே பொய்யனும் கொலைகாரனும் திருடனுமாய் இருக்கின்றான், கூடுவிட்டு கூடுபாய்வனாக இருக்கின்றான். அன்பாந்தவர்களே, இந்த சாத்தானின் சோதனையிலே விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். எப்படி? இயேசுவையே சார்ந்து வாழ்வதன் மூலம் சாத்தானின் சோதனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். இயேசுவையே சார்ந்து வாழும் பொழுது நிறை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடக்க நூல் 3 4-6 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் எப்படி நம்முடைய ஆதி பெற்றோர் சோதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. வாசிக்க கேட்போம். தொடக்க நூல் 3:4-6 பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள், அதை தன்னிடமிருந்து தன் கணவனுக்கு கொடுத்தாள், அவனும் உண்டான். Praise Lord. பிரியமானவர்களே, சாத்தான் பொய்யன், திருடன், கொலைகாரன், ஏமாற்றுக்காரன், அவன் கூடுவிட்டு கூடுவாய்வன் என்று சொன்னேன். தொடக்கத்திலேயே முதல் சோதனை முதன் மனிதனுக்கு வருகிறது. ஆண்டவர் இந்த உலகத்தை அழகாக படைத்து ஒரு அழகிய இன்பவனத்தையும் அவர் உண்டாக்கி அதிலே ஆதாமையும் ஏவாளையும் வைத்து இன்புற்றிருங்கள் என்று சொல்லி அங்கே வைத்தார். ஒரே ஒரு சின்ன கட்டளை மட்டும் கொடுத்தார். இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தின் கனியும் நீங்கள் உண்ணலாம், தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை நீங்கள் உண்ணவும் கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று மட்டும் சொல்லி வைத்திருந்தார். இதை அறிந்த சாத்தான் பாம்பு ரூபத்தில் வருகிறான். கூடுவிட்டு கூடுவாய்வான். பாம்பு ரூபத்திலே வந்து ஏவாளை ஏமாற்றுகிறான். அவன் என்ன சொல்கிறான் என்று பாருங்கள். கடவுள் சொன்ன வார்த்தையை அப்படியே புரட்டி போடுகிறான். கடவுள், நீங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தின் கனியையும் உண்ணக்கூடாது என்று சொன்னது உண்மைதானா என்று அவன் கேட்கின்றான். அதற்கு அவள் என்ன சொல்கின்றாள்? அப்படி அல்ல, தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தின் கனியும் நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவே உள்ள மரத்தினுடைய கனியை நாங்கள் உண்ணவும் கூடாது, அதை நாங்கள் தொடவும் கூடாது, மீறினால் சாவோம் என்று ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார் என்று சொன்னாள். அதற்கு இந்த சாத்தான் என்ன சொல்கிறான்? நீங்கள் சாகவே மாட்டீர்கள், அதை நீங்கள் உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளை போல் மாறுவீர்கள், நன்மையும் தீமையும் அறிவீர்கள் என்று சொல்கிறான். பார்த்தீர்களா? கடவுள் சொன்னதை அப்படியே புரட்டி போட்டு இவன் பொய் சொல்கிறான். ஏவாள் இதை நம்பி ஏமாந்து போகிறாள். பழத்தை பறித்து தானும் உண்கிறாள், ஆதாமுக்கும் கொடுக்கிறாள். இருவரும் கடவுளின் கட்டளையை மீறுகிறார்கள். அதற்கு பரிசாக பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் அவர்கள் சம்பாதித்துக் கொள்கின்றார்கள். கடவுள் திருமுன் நிற்க அவர்களுக்கு தகுதி இல்லாமல் போகிறது. இன்ப வரத்தை விட்டே அவர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, சாத்தான் உங்களை சோதிக்கு வரும்பொழுது நேரடியாக வந்து ஒரு பாவத்தை செய்ய அவன் சொல்ல மாட்டான். இப்படிதான் சொல்வான். எப்படி ஏவாளை வஞ்சித்தானோ அதை போல் வஞ்சிப்பான். ஏவாளிடம், அந்த மரத்தின் பழத்தை நீங்கள் சாப்பிட்டால் உங்கள் கண்கள் திறக்கப்படும், கடவுளைப் போல் ஆவீர்கள் என்று சொன்னவன் அவள் உள்ளத்திலே என்ன ஒரு ஆசையை உண்டாக்குறான்? சாத்தான் நம் உள்ளத்திலே தீய நாட்டத்தை உண்டாக்கி அதன் மூலமாக நம்மை சாவுக்கு உட்படுத்துகிறான் என்று சொல்லி யாக்கோபு திருமுகத்திலே இப்பொழுது நாம் வாசித்தோம். இந்த மரத்தின் கனியை நீங்கள் உண்ட மாத்திரத்தில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் மாறுவீர்கள் என்று சொன்னான். ஏமாற்றுக்காரன் செய்த அந்த சதியினாலே ஏவாள் அந்த மரத்தை பார்த்து, இந்த மரம் உண்பதற்கு சுவையானது, கண்களுக்கு களிப்பூட்டுவது, அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கது என்று சொல்லி அவள் அதை பார்க்கின்றாள். இப்படிதான் அவன் மயக்குவான். ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டால் அதை கண்களுக்கு களிப்பூட்டுதா காட்டுவான், உண்பதற்கு சுவையானதாக காட்டுவான், அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாக காட்டுவான். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த உலகம் இப்பொழுது அதி மிக வேகமாக அறிவியல் வளர்ச்சியிலே தொழில்நுட்பத்திலே முன்னேறி கொண்டு போகின்றது. நம்ம எங்க பார்த்தாலும் கண்களுக்கு கவர்ச்சியை தான் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு சின்ன பிள்ளைகளை எடுத்துக்குங்க, எது அதுகளுக்கு கவர்ச்சி கொடுக்குது? மொபைல் இல்லாமல் 3 மாதத்து குழந்தை 4 மாதத்து குழந்தை கூட பால் குடிக்க மாட்டேன்னு. பிள்ளைகளை விளையாட்டு காட்டுறதுக்கு மொபைலில் ஒரு படத்தை போட்டு விடுறாங்க. ஊசி போடுறதுக்கு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு வராங்க. ஏதாவது ஒரு படத்தை ஆன் பண்ணி வச்சுட்டு கையை காட்ட சொல்லி ஊசி போடுறாங்க. சாப்பாடு ஊட்டுறதுக்கு தாய்மார்கள் டிவி ஆன் பண்ணி அதில் ஒரு படத்தை ஏதாவது ஓட விட்டுட்டு சுட்டி டிவி போட்டுட்டு அதில் சோறு ஊட்டுறாங்க. கண்களுக்கு களிப்பூட்டுவது, இப்படியாக வித்து விதைக்கப்படுகிறது. வளர 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 அவங்க பார்க்குற காட்சிகள் எல்லாம், சினிமாவில் பார்க்குற காட்சிகள், காதல் சீன்கள், பெட்ரூம் சீன்கள், இது எல்லாமே இந்த பாவத்தினுடைய வித்தை மனித இதயத்திலே விதைப்பதாக இருக்கிறது. இது கண்களுக்கு களிப்பூட்டுவதும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதும். அடுத்தது மனிதன் என்ன செய்கிறான்? இன்னும் அறிவு பெறணும்னு சொல்லிட்டு அறிவை பெருக்கிக் கொள்ள
பல விதங்களிலே பாவமான வழிகளில் இன்டர்நெட்டில் போகிறதாக அதில் நல்லதை மட்டும் அறிவு பெறதை மட்டும் அவங்க பார்க்கறது இல்லை. அதில் இருக்கிற ஆபாச படங்கள், ப்ளூ மூவிகள், ஹாரோஸ்கோப்பு என்னென்ன அதில் பார்க்க முடியுமோ அறிவை பெறுவதற்கு விரும்பத்தக்கது என்று சொல்லி கிடைக்கிற அந்த மீடியாவை யூஸ் பண்ணி இன்னைக்கு அதை பாவத்தில் விழ வைக்கிறதுக்காக சாத்தான் என்று சதி பண்ணுகிறான். அடுத்தது உண்பதற்கு சுவையானது. இன்னைக்கு மனிதன் வாழறதே இந்த அரைஜான் வயிற்றுக்காக வாழ்கிறான் என்று நம்ம சொல்வோம். நல்லா சாப்பிடணும், உண்டு குடிக்கணும், மதுபானம், போதைப் பொருட்கள், ஃபாஸ்ட் ஃபுட், சுவையான உணவு, சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே சாப்பாட்டில் செலவிடுற ஒரு சில குடும்பங்களும் உண்டு. கௌரவத்துக்காக கடன் வாங்கி கூட ஆடம்பரமான உணவு உண்கிற குடும்பங்களை எனக்கு நல்லா தெரியும். அப்படியாக கண்களுக்கு களிப்பூட்டுவது, உண்பதற்கு சுவையானது, அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கது என்று சொல்லி சாத்தான் உங்களுக்கு என்னென்னத்தை கொண்டு வருகிறானோ இது எல்லாமே சாத்தான் கொடுக்கிற சோதனை. அவன் ஏமாற்றுக்காரன், அவன் உங்களை ஏமாற்றுவான். குடி, உன்னுடைய துன்பத்தை எல்லாம் மறந்துடுவே அப்படின்னு சொல்லுவான். படிச்சுக்கிட்டே இருப்பாங்க பிள்ளைங்க, ரொம்ப ஹெவியாக இருக்குது, போடு ஒரு பெக்க அடின்னு சொல்லிட்டு குடிக்க சொல்லுவாங்க. இல்லை ஒரு மருஜுவான ஒரு கஞ்சா அடி அப்படின்னு சொல்லிட்டு போதை மருந்துக்கு உட்படுத்துவாங்க. இல்லை ஒரு சீரியல் ஆன் பண்ணு சொல்லுவாங்க. இல்லை கெட்ட நண்பர்களோட போ. இது எல்லாமே தூண்டி கொடுக்கறது. குடி, அதோட உலகத்தில் நீங்கள் வாழறதே இன்பத்தை அனுபவிக்க, இன்பத்தை தரக்கூடிய எல்லாத்தையும் அனுபவிங்க. உடலிச்சி அனுபவிங்க, சினிமா பாருங்கள், சீரியல் பாருங்கள், குடியுங்க, ஆபாச படங்களை பாருங்கள். இப்படியாக அவன் ஏமாற்றுவான், ஏமாற்றி பாவத்தை செய்ய வைத்து உங்களை அழிவுக்கு உட்படுத்துவான். அன்பாந்தவர்களே, ஏமாற்றுகிற இந்த சாத்தானுடைய தந்திரத்தை நீங்கள் கண்டுகொண்டு சோதனையில் விழாதபடி நீங்களே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றால் கடவுளுடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், கடவுளுடைய குரல் சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், ஆண்டவரோடு கூட நீங்கள் இணைந்து இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கட்டளையை நீங்கள் உதாசீனப்படுத்தினீர்கள் என்றால் சாத்தானின் சோதனைக்கு உட்பட்டு அழிவது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே தாவீது ராஜா மிகவும் பேர் போன ஒரு ராஜா, பக்திமான், அபிஷேகத்தில் இருந்தவர், ஆண்டவருடைய இதயத்துக்கு நெருக்கமான ஒரு மனுஷன், அவர் ஜெப வீரர், துதியின் மன்னர். அவர் எழுதிய சங்கீதங்கள் 150 அவ்வளவு இறை அனுபவத்தை நமக்கு கொட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தாவீது ராஜா இஸ்ரேல் மக்களை பாதுகாக்க இஸ்ரேல் மக்கள் மீது அரசனாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், செம்மையாக அரசாட்சி செய்து வந்தார். இஸ்ரேல் மக்களை உண்மை தெய்வமாக, இஸ்ரேலின் கடவுளை மாத்திரம் வழிபடுவதற்காக அவர் வழிநடத்தி கொண்டு வந்தார். புறதெய்வ வழிபாட்டுகளை அழித்து போட்டார், பாகாலுடைய கோயில்களை எல்லாத்தையும் இடித்து போட்டார். இப்படியாக அவர் பரிசுத்தமான ஒரு பணியை செய்து கொண்டு வந்தார். சாத்தான் இதை பார்த்து கொண்டே வந்தான். இஸ்ரேல் மக்கள் நாளுக்கு நாள் எண்ணிக்கையிலே பலுகி பெருகி கொண்டு போவதை பார்த்து எப்படியாவது இந்த இஸ்ரேல் மக்களை அழிக்கணும், இவங்களை குறைக்கணும் என்று சொல்லி அவன் சதித்திட்டம் செய்தான். இதற்கு இந்த பரிசுத்தவான் தாவீதை ஒரு கருவியாக சாத்தான் பயன்படுத்தினான். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து பாலைவனத்திலே வழிநடத்தி வாக்குத்த பூமியிலே அவர்களை செட்டில் பண்ணும்பொழுது அவர்களுக்கு பல சட்டத்திட்டங்களை கொடுத்தார். அதிலே ஒரு சட்டம், குடிக்கணக்கு எடுக்கக்கூடாது, அதாவது அரசனாக இருப்பவன் படை வீரர்களை கணக்கெடுக்க கூடாது என்பது ஒரு சட்டம். ஏனென்றால் அவர்கள் கடவுளுடைய வல்லமையை நம்பி வாழ வேண்டுமே தவிர படையையும் படை வீரர்களையும் நம்பி வாழக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய திட்டமாக இருந்தது. இப்பொழுது சாத்தான் எப்படி தாவீதை கணக்கெடுக்க வைக்கிறான் என்று பார்ப்போம். தாவீதினுடைய அரசாட்சியினுடைய ஏறக்குறைய இறுதி காலகட்டத்திலே சாத்தான் ஒரு சோதனையை கொண்டு வருகின்றான். இஸ்ராயலை நீர் ஓஹோ என்று அரசாட்சி செய்து விட்டீர், 40 அரசாட்சி செய்தார், அப்போ நீ ஒரு கணக்கெடுத்து பாரு, உன்னுடைய மக்கள் தொகை எப்படி இருக்கிறது என்று பாரு, உன்னுடைய படைபலம் எப்படி இருக்கிறது என்று பாரு என்று சொல்லி சாத்தான் தாவீதை தூண்டி விடுகிறான். ஆகவே கணக்கெடுப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் முடிவு செய்கின்றார். அவருடைய படைத்தலைவன் யோவாபு வேதம் அறிந்தவர், பக்திமான், தெய்வ பயமுள்ளவர். அப்பொழுது அரசரிடம் அவர் சொல்கிறார், ஆண்டவர் உமக்கு கொடுத்திருக்கிற இந்த மக்களை இன்னும் 1000 மடங்கு பெருக செய்யட்டும் அரசே, ஆனால் நீர் கணக்கு எடுத்து ஆண்டவருக்கு நீர் கோபத்தை நீர் வரவழைக்க கூடாது, அதன் மூலம் இஸ்ரேல் மக்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறார். ஆனால் யோவாபு சொன்னதை கூட தாவீது ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவாவினுடைய குரல் சத்தத்தையும் அவர் புறக்கணித்து கடவுளுடைய கட்டளையும் மீறி குடிக்கணக்கு எடுக்கும்படியாக ஆணையிடுகின்றார். வேண்டா வெறுப்போடு கூட யோவாபு குடிக்கணக்கு எடுத்து கொண்டு வந்து அரசர் முன் சமர்ப்பித்து விட்டார். இப்பொழுது இந்த செயல் கடவுளுடைய பார்வையிலே தீயதனப்பட்டது, கீழ்ப்படியாமை என்ற பாவத்தை தாவீது செய்தார். புதிய ஏற்பாட்டிலே நம் ஆண்டவர் இரக்கமும் கருணையும் உள்ளவர் போல பழைய ஏற்பாட்டில் நான் பார்ப்பதில்லை. ஒரு தப்பு செய்தால், ஒரு பாவம் செய்தால் அதுக்கு தண்டனை வந்தே தீரும். அவர் நீதியின் கடவுளாக காணப்படுகின்றார். காத் என்று சொல்லப்படுகிற இறைவாக்கினரை, திருக்காட்சியாளரை தாவீதிடம் அனுப்புகிறார். நீ செய்த இந்த செயலுக்காக ஆண்டவர் உமக்கு தண்டனையாக 3 காரியங்களை உன் முன்பாக வைக்கின்றார்.
இதில் நீர் ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். அதில் என்ன? முதலாவதாக, 3 ஆண்டுகள் உன் நாட்டில் பஞ்சம் வர வேண்டுமா? 2வதாக, 3 மாதங்கள் நீ உன் பகைவரின் வாளுக்கு அஞ்சி ஓட வேண்டுமா? 3வதாக, 3 நாள் உன் நாட்டிலே கொள்ள நோய் வர வேண்டுமா? இந்த 3லே நீர் ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்ளும்படியாக என்னை அனுப்பி ஆண்டவர் சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி காத் இறைவாக்கினர் தாவீதுக்கு சொல்கிறார். தாவீது மிகவே சஞ்சலப்பட்டு, நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவர் வருத்தப்பட்டு, மனிதருடைய கையில் விழுவதை விட ஆண்டவருடைய கையில் விழுவதே நலம், ஏனென்றால் அவரிடம் இரக்கம் அதிகமாக உள்ளது என்று சொல்லி 3வது தண்டனையாகி கொள்ளை நோயை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். 3 நாட்கள் கொள்ளை நோய் வர வைக்க வேண்டும் என்று கொள்ளை நோயை கொண்டு வருகிற தூதன் புறப்பட்டு வந்த ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து இஸ்ராயலை அழிக்க தொடங்குகின்றான். முதல் நாளிலேயே 70,000 மக்கள் செத்து விழுகிறார்கள். அப்பொழுது தாவீது மிகவும் துக்கப்படுகின்றார். அவர் புறப்பட்டு செல்கிறையிலே எருசலேமை அழிக்கும்படியாக அந்த அழிவின் தூதன் உருவிய வாளுடன் வானத்துக்கும் பூமிக்கு நடுவிலே நிற்கிறதை பார்த்து இவர் சாக்குடை உடுத்தி நெடுஞ்சான்கடையாக விழுந்து மன்னிப்பு கேட்கின்றார். அப்பொழுது இந்த தூதன், நீ பாவ பரிகார பலி ஒப்புக்கொடும் என்று சொல்லி பாவ பரிகார பலியை தாவீது ஒப்பு கொடுத்த பிறகு ஆண்டவர் அந்த தூதனை நிறுத்துகிறார். உன் வாளை நிறுத்து, மக்களை அழிக்காதே என்று சொல்லி அப்படியாக இஸ்ராயல் என்று காப்பாற்றப்படுகிறது. பிரியமானவர்களே, கட்டளைகளை கடைபிடித்து தெய்வ பயத்தோடு நாம் வாழ்ந்தோம் என்றால் சாத்தானின் சோதனைக்கு நாம் உட்பட மாட்டோம். ஆனால் சாத்தான் என்ன சொல்வான்? நீ என்னத்துக்கு கட்டளைகளை கடைபிடித்து ஒரு அடிமை போல் வாழ்கிறாய்? சுதந்திரமாக இரு என்று சொல்வான். உனக்கு இன்பம் தரக்கூடிய எல்லாத்தையும் அனுபவி. இந்த உலகத்தில் கடவுள் படைச்சது எல்லாம் உனக்குரியது தான். வாழ்க்கையை அனுபவிக்கு தான். உன்னுடைய இளமையும் கடவுள் உனக்கு கொடுத்த திறமைகள், உனக்கு அழகு, உன்னுடைய சொத்து, உன்னுடைய படிப்பு, இது எல்லாமே இந்த உலகத்தை அனுபவிக்கதான். அனுபவி, அனுபவி, அதில் ஒரு தப்பும் இல்லை என்று சொல்லி சாத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பான். அன்பாந்தவர்களே, நம் ஆண்டவர் அருமையாக ஒரு ஜெபத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அந்த ஜெபத்திலே இவ்வாறு ஜெபிக்கும்படி சொல்லியிருக்கிறார். மத்தேயு 6:13 எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தியோனிடமிருந்து எங்களை விடுவித்திருளும் என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்து இந்த பரலோக மந்திரத்தை மாத்திரம் நீங்கள் உருக்கமாக சொன்னீர்கள் என்றால், உண்மையாக உணர்ந்து சொல்கிறீர்கள் என்றால், அதை வாழ்வாக்குகிறீர்கள் என்றால், நிச்சயமாக நீங்கள் சோதனையில் விடமாட்டீர்கள். உங்களை சோதிக்கு வரும் சாத்தானையும் நீங்கள் வெல்வீர்கள். எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் எதிர்த்து நிற்க உங்களுக்கு வல்லமை கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கறதுக்காக போனேன். அந்த பெண்ணை கொண்டு வந்தாங்க. அந்த பெண்ணிடம் இருந்த தீயாவி அது என்னை பார்த்த உடனே கொஞ்சம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. எப்பொழுதுமே அபிஷேகத்தில் இருக்கிறவங்களை பார்த்தாவே பிசாசு கண்டுபிடிச்சிடும், ஆ ஊன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நிமிஷம் நான், ஆண்டவரே இந்த பெண்ணிடம் இருக்கிற இந்த தீய சக்தியை விரட்டணுமே, என்ன செய்யறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் திணறி போனேன். அப்போ அந்த நேரத்தில், அப்போல்லாம் நான் இப்போ ரொம்ப ஆவிக்குரிய அபிஷேகத்துலேயும் இப்படி போதனையிலையும் இல்லை. அப்போ தொடக்க காலத்தில் துறவர வாழ்க்கைக்குரிய ஒரு பரிசுத்தனம் எனக்கு இருந்தது. கண்ணை மூடி பரலோகத்து மந்திரத்தை மட்டும்தான் சொல்லி முடித்தேன். தியோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று சொன்ன உடனே ஆ ஊன் கத்தி நுரத்தள்ளி அந்த பொண்ணு கீழே விழுந்து டக்குன்னு எழுந்து நிற்கிது. அது நார்மல் ஆயிடுச்சு. அந்த சாத்தானத்தை விட்டு போய்விட்டான். அவ்வளவு வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். சாத்தானுக்கு நாம் அஞ்சக்கூடாது, சாத்தான் நம்மை பார்த்து அஞ்ச வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஒரு பல்லில்லாத நாய் போன்றவன், தைரியமற்றவன். ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து அவன் நடுநடுங்குவான். அல்லேலூயா சொல்லுங்க, சாத்தான் ஓடுவான். பிரைஸ்லாட் சொல்லுங்க, ஓடுவான். அந்நிய பாஷையில் துதிங்க, எரியுது எரியுதுன்னு சொல்லிட்டு ஓடுவான். பிரியமானவர்களே, சாத்தானை எதிர்த்து நிற்கவும் சோதனையை வெல்லவும் எப்பொழுது ஆண்டவரோடு இணைந்திருங்கள், ஜெபியுங்கள், பரலோகத்து மந்திரத்தை உபயோகிங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களே, யோபுவை பற்றி தெரியாதவங்க நாம் யாருமே இருக்க முடியாது. யோபு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான். இந்த யோபு ஆண்டவரே பாராட்டுகிற அளவுக்கு பரிசுத்தவானாக இருந்தார். ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசத்தில் வேரூன்றி இருந்தார். ஆண்டவரை அவரை பற்றி என்ன சாட்சியம் சொல்கிறார் என்று சொல்லி யோபு 1:8 வாசிக்க கேட்போம். ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இது உங்களுக்கு யோபுனுடைய கதையே நல்லா தெரியும். இது வரைக்கும் பைபிள் யோபு கதையை படிக்காதவங்க இருந்தாக்கா பரிதாபம், தயவு செய்து படிங்க. சாத்தான் ஆண்டவருடைய சந்நிதியில் நிற்கிறான். அப்போது யோபுவை பற்றி ஆண்டவர் எவ்வளவு பெருமையாக சொல்கின்றார். என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? அவனை போல மாசற்றவனும் கடவுளுக்கு அஞ்சு தீமையை விலைக்கு நன்மை செய்கிறவனும் இந்த உலகத்தில் யாரையுமே நீ பார்க்க முடியாது என்று சொல்கின்றார். ஆண்டவரும் இந்த யோபுவை ஆசீர்வதித்து
அவரை மிகவே உயர்த்தி இருந்தார். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் சாத்தானே சொல்வான், சும்மாவா அவன் வந்து நடக்கிறான், கூறிய உடைமைகளையும் நீ சூழ்ந்து நின்று வேலி போட்டு காத்து கொள்ளவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் ஆண்டவருக்கு பதில் உத்தாரம் கொடுப்பான். ஆண்டவர் யோபுவை மிகவே ஆசீர்வதித்து கீழே நாட்டு மக்கள் எல்லாரிலும் அவரை மிகவும் சிறப்புற செய்திருந்தார். யோபு செல்வ சீமானாக இருந்தார். அவருக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏற்காளைகள், 500 பெண் கழுதிகள் இருந்தன. ஏராளமான வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் இருந்தார்கள். யோபுவை சோதிக்கும்படி சாத்தான் அனுமதி பெற்று ஒரே நாளில் அவன் செய்த நாச வேலையை இப்பொழுது நான் பார்ப்போம். முதல் அதிகாரத்தை எடுத்து வாசித்தீர்கள் என்றால் அங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள், முதன் முதலாக 500 ஏற்காளைகளும் உழுது கொண்டிருக்கின்றன, பெண் கழுதிகள் 500 மேய்ந்து கொண்டிருக்கின்றன. செபாயர் என்ற மக்கள் கூட்டம் வந்து இந்த வேலைக்காரர்கள் எல்லாரையும் வாளால் வெட்டி வீழ்த்திவிட்டு அந்த ஏற்காளைகள் 500 பெண் கழுதிகள் எல்லாவற்றையும் ஓட்டிக்கொண்டு போய்விட்டார்கள். நான் ஒருவன் மட்டும் தப்பித்தேன் உன்னிடம் செய்தி சொல்ல என்று சொல்லி ஒரு அவன் சொல்லி முடிப்பதற்குள் இன்னொரு வேலைக்காரன் ஓடி வருகிறான், உம்முடைய ஆடுகள் எல்லாம் மேய்ந்து கொண்டிருந்தன, திடீரென்று வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி அந்த ஆடுகள் வேலைக்காரர்கள் எல்லாரையும் சுட்டரித்து போட்டது, நான் ஒருவன் மாத்திரம் தப்பினேன் என்று சொல்லி அவன் வந்து சொல்கிறான். அவன் சொல்லி முடிப்பதற்குள்ளாக மூன்றாம் அவன் ஓடி வருகிறான், முதல் ஒட்டகங்கள் மேய்ந்து கொண்டிருந்தன, கல்தேயர் 3 குழுவாக பிரிந்து வந்து வேலைக்காரர்கள் எல்லாரையும் வெட்டி வீழ்த்தி விட்டு ஒட்டகங்களை கைப்பற்றி கொண்டு அவன் ஓடி போய்விட்டார்கள், நான் ஒருவர் மாத்திரம் தப்பித்தேன் என்று சொல்லி சொல்கின்றான். எல்லாம் அழிந்தன. இதன் பிறகு இன்னொருவன் ஓடி வந்து சொல்கிறான், உம்முடைய பிள்ளைகள் 10 பேரும் தங்களுடைய மூத்த அண்ணன் வீட்டில் விருந்து உண்டு கொண்டிருந்தார்கள், திடீரென வீசிய பலத்த காற்றினாலே அந்த கட்டிடம் இடிந்து விழுந்து உன் பிள்ளைகள் எல்லாரும் மாண்டு போனார்கள், நான் மட்டும் தப்பி பழித்து உம்மிடம் இதை சொல்ல வந்தேன் என்று சொல்லி சொல்கிறான். யோபுக்கு எப்படி இருக்கும் என்று பாருங்கள், ஒரே நாளில் ஒன்றன் பின் ஒன்றாக பெரிய இழப்பு, பிள்ளைகளை இழக்கிறார், சொத்துக்களை இழக்கிறார், ஆடு மாடுகளை இழக்கிறார். அதோடு கூட சாத்தான் நிறுத்தாமல் அவருடைய உடல் சுகத்தையும் திருடிக் கொள்கின்றான். உச்சி முதல் பாதம் வரை எரிப்புண்களை உண்டாக்கி அதை சகிக்க முடியாத அளவுக்கு யோபு சாம்பலிலே அமர்ந்து ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டிருக்கின்றார். இதையெல்லாம் பார்க்கிற அவருடைய மனைவி இவரை தூஷிக்கிறார், இப்பொழுதும் நீர் உமது மாசின் மேல் நிலைத்திருக்கின்றீரா, நீர் கடவுளை தூஷித்து விட்டு செத்து போகும் என்று சொல்கின்றாள். அவருடைய அருமையான நண்பர்கள் 3 பேரை ஏவி விடுகிறான் சாத்தான். அவர்கள் யோபுவை குற்றப்படுத்தி நீ பாவம் செய்ததால் தான் இப்படி உனக்கு துன்பம் வந்தது என்று சொல்லி யோபுவினுடைய இதயத்தை சுக்கு நூறாக உடைக்கிறார்கள். இவை அனைத்தின் மத்தியிலும் யோபு கடவுளுக்கு எதிராக தன் வாயால் பாவம் செய்யவே இல்லை என்று சொல்லி யோபு 2:10 நாம் வாசிக்கின்றோம். இவ்வளவு சோதனைகள், இவ்வளவு இழப்பு தவிப்புகள் மத்தியிலும் இந்த யோபு கடவுளிடமிருந்து நன்மையை பெற்ற நாம் ஏன் தீமையை பெற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி கேட்கிறவர் துன்பத்தின் வேளையில் எப்படி கடவுளை புகழ்ந்தார் என்று சொல்லி இப்பொழுது வாசிக்க கேட்போம். யோபு 1:21. யோபு 1:21. என் தாயின் கருப்பையின் நின்று பிறந்த மேனியனாய் யான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெருக என்றார். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களால சொல்ல முடியுமா என்ன சொல்றார் பாருங்க. நான் இப்ப ஒன்றன் பின் ஒன்றா உங்களுக்கு இதை விவரித்து சொல்லிட்டே வந்தேன். யோபுவினுடைய இழப்புகள், தவிப்புகள், உடல்நலத்தை இழந்தது, மனைவி தூஷிக்கிறது, நண்பர்கள் அவரை குற்றப்படுத்துறது, இவை எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் வந்து தன் வாயால் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யவில்லை, மாறாக கடவுளிடமிருந்து நன்மை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெற்றுக்கொள்ள கூடாதா என்று சொல்லி பேசுகிறவர். கடவுளை போற்றி புகழ்ந்து நான் பிறக்கும்பொழுது வெறும் உடம்போட பிறந்தேன், இறக்கும்பொழுதும் வெறும் உடம்போட போவேன், ஆண்டவர் கொடுத்தார், அவர் எடுத்துக்கொண்டார், அவருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படட்டும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு இழப்பு தவிப்புகள் வரும்பொழுது, தோல்விகள் வரும்பொழுது, நஷ்டங்கள் ஏற்படும் பொழுது, திடீர் மரணங்கள் வரும்பொழுது, பிரிவுகள் ஏற்படும் பொழுது உங்களுடைய மனநிலை என்ன என்று சற்றே சோதித்து பாருங்கள். ஒரு சிலருக்கு ஒரு குழந்தை, ஆண்டவர் கொடுத்த குழந்தையே இறந்துட்டா அதோட முடிஞ்சு போச்சு, எல்லாம் கடவுளை தூஷிக்க ஆரம்பிப்பாங்க. நல்லா படித்தேன், கோயிலுக்கு போகிறேன், ஜெபம் பண்ணுறேன், வேதம் வாசிக்கிறேன், என் பரீட்சையில் நான் எதிர்பார்த்து ரிசல்ட் கிடைக்கல, கடவுளை தூஷிக்க ஆரம்பிப்பாங்க. நல்ல அன்புக்குரியவங்க சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போகிறாங்க, கடவுளை தூஷிக்க ஆரம்பிப்பாங்க. இழப்பு தவிப்புகள், தோல்விகள், துன்பங்கள், உடல் நோய், இவை எல்லாம் வரும்பொழுது கடவுளை தூஷிக்கிறத பார்க்குறோம். நல்ல கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, கோயிலுக்கு போவாங்க, சிலர் ஊழியம் கூட செய்வாங்க. இப்படிப்பட்ட இழப்பு ஏற்பட்டுட்ட பிறகு சுத்தமாக ஜெபிக்கிறதையே நிறுத்துறது உண்டு ஒரு சிலர்.
ஒரு சிலர் பைபிள் படிக்கிறதே நிறுத்திடுவாங்க, இன்னொரு சிலர் கோயிலுக்கே போக மாட்டாங்க. கடவுளாவது ஒன்றாவது, நான் கடவுளை கும்பிட்டு என்னத்தை கண்டேன், வேதம் வாசித்து என்னத்தை கண்டேன், ஊழியம் செய்து என்னத்தை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு கடவுளை தூஷிப்பார்கள். எனக்கு ஒரு அருமையான சகோதரி ஞாபகத்துக்கு வருகிறது. நாங்கள் ஊழியம் செய்ய தொடங்கின காலத்தில் நல்ல பாட்டு பாடுவாங்க, நல்ல பாட்டுக்காரி அந்த சகோதரி, நல்ல குரல் வளம் உள்ள சகோதரி, நல்ல ஊழியம் செய்துட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா 55 or 56 வயசுலேயோ தொண்டை கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டயக்னோஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளவுதான், ஜெபத்துக்கு வரதை நிறுத்தினாங்க, ஊழியம் செய்கிறதை நிறுத்தினாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஏன் இப்படி வந்தது? அவங்க அம்மாவும் ஊழியம் செய்கிறவங்க, குடும்பத்தில் இருந்துக்கிட்டே எங்கள் அம்மா ஊழியக்காரி, எங்கள் அம்மா பாடி ஆண்டவரை துதிப்பாங்க, எங்கள் அம்மா பெத்த பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு ஏன் இப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறத நிறுத்தினாங்க, ஊழியம் செய்கிறத நிறுத்தினாங்க. எனக்கு தெரியும் பிரியமானவர்களே, சாத்தான் உங்களை சோதிக்கும் பொழுது நீங்கள் தோற்று போய்விடாதீர்கள், ஆண்டவரை தூஷிக்காதீர்கள். மாறாக இந்த யோபுவைப் போல ஆண்டவருடைய கரத்திலிருந்து நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஏன் தீமையை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். ஆண்டவரை போற்றி துதிக்க வேண்டும். நம்மளால் நன்றி ஆண்டவரே என்று சொல்ல முடியலன்னு சொன்னாலும், உமது சித்த என்னில் நிறைவேறட்டும் ஆண்டவரே, இந்த துன்பத்தை தாங்க எனக்கு சக்தி கொடுங்க, இவ்வளோ நாள் நல்லா வைத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பாதத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். அந்த துன்பத்தை தாங்குவதற்கு அவர் உங்களுக்கு சக்தியை கொடுப்பார். அல்லேலூயா. தெய்வ பயமுள்ள ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும். அந்த குடும்பத்திலே தகப்பன் தாய் 2 பெண் பிள்ளைகள், பிள்ளைகள் இருவரும் படித்துவிட்டு அவர்கள் திருமண வயதை எட்டியிருந்தார்கள். திருமணத்திற்காக பொருள் சேர்த்து வைத்திருந்தார்கள். திடீரென்று அந்த தாய்க்கு ஒரு கேன்சர் வியாதி வந்துவிட்டது என்று கண்டுபிடித்தார்கள். அந்த கேன்சர் கட்டி உடைந்து அது டெர்மினல் கடைசி ஸ்டேஜில் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டது. இருந்த எல்லாவற்றையும் அவர்கள் அந்த தாயினுடைய மருத்துவ செலவுக்காக செலவிட்டார்கள். இந்த குடும்பம் எனக்கு நன்றாக தெரிந்த குடும்பம், தெய்வ பயமுள்ள குடும்பம். எப்படி இவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்வது என்று சொல்லி நான் மிகவும் திகைத்து போனேன். அவர்களை சந்திக்க சென்றேன். போய் பார்த்தாக்க அந்த குடும்ப நபர்கள் எப்பொழுதும் போல இருந்தாங்க. அந்த தகப்பன் தாய் இந்த பிள்ளைகள் முகமலர்ச்சியோடு இருந்தாங்க. எதையுமே வெளியில் காட்டிக்காம புன்முறுவலோடு என்னை வரவேற்றாங்க. சாதாரணமாக அவங்க பேசினாங்க. அப்போ அந்த குடும்ப தலைவர் பேசிகிட்டே இருக்கும்போது என்கிட்ட சொன்னார், ஆண்டவர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலே எங்களை மிகவுமே ஆசிர்வதித்தார், எவ்வளோ நன்மைகளை செய்தார், இப்போ ஒரு சிறிய சோதனையை கொடுத்துருக்கிறார், இதுவரைக்கும் ஆண்டவர் செய்த எல்லாவற்றிற்கும் இனி அவர் செய்ய போகிறதுக்கும் நன்றி செலுத்துகிறேன் நான் ஆண்டவருக்கு என்று சொன்னார். எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது, மகிழ்ச்சி ஒரு புறம், ஒரு விதமான ஷாக் ஒரு புறம். இப்படிப்பட்ட நல்ல மனநிலை உள்ளவங்களும் பரிசுத்தமாக ஜீவிக்கிறவங்களும் நம்மிடம் அநேகர் உண்டு. வீரத்தனமான விசுவாசம் உள்ளவர்களும் நம்மிடம் உண்டு. பிரியமானவர்களே, தெளிவாத்தி கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும், உங்களுக்கும் சோதனைகள் உண்டு, இழப்பு உண்டு, தவிப்பு உண்டு, நோய் நொடிகள் உண்டு. இவை எல்லாவற்றின் மத்தியிலும் பரிசுத்தமாக நீங்கள் வாழுங்கள், விசுவாசத்திலே ஊன்றியிருங்கள், சாத்தானை வென்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாக்கோபு எழுதி திருமுகம் 12:12. யாக்கோபு 1:12. சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம் மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய சோதனையை மன உறுதியோடு தாங்குபவர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களுடைய தகுதி மெய்ப்பிக்கப்படும் பொழுது தம்மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையை அவர்கள் சொல்வார்கள். யோபுவினுடைய உதாரணம் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்கிறது. சோதனையை மன உறுதியோடு அவர் தாங்கினார். அவர் பரிசுத்தவான் என்று சொல்லி எண்பிக்கப்பட்டார். அவருக்கு வாழ்வை வெற்றி வகையாக ஆண்டவர் சூடினார். உங்களுக்கு வரும் எல்லா சோதனையையும் நீங்கள் எதிர்த்து போராடுங்கள், சோதனையிலே வெற்றி பெறுங்கள். அப்பொழுது உங்களுக்கு நல்வாழ்வை ஆண்டவர் உங்களுக்கு பரிசாக கொடுப்பார். குறித்த காலத்திலே யோபுவை ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த சோதனையினுடைய இறுதியிலே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யோபுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 1 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அவருடைய சோதனையை. 42 அதிகாரம் நீங்கள் திருப்பினீங்கன்னு சொன்னால் யோபு புத்தகத்தில் யோபுவை ஆண்டவர் 2 மடங்கான ஆசீர்வாதத்தினாலே நிரப்புகின்றார். 10 பிள்ளைகள் மீது எல்லாமே டபுள் ஆகும். 7000 ஆடுகள் 14000 ஆகும், 3000 ஒட்டகங்கள் 6000 ஆகும், 500 ஏற்காளைகள் 1000 ஆகும், 500 பெண் கழுதைகள் 1000 ஆகும். இப்படியாக ஆண்டவர் எல்லாத்தையும் இரட்டிப்பாக அவர் ஆசீர்வதித்து அபரிதமாக அவர்களை உயர்த்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, சோதனையிலே ஆண்டவரோடு இணைந்திருங்கள், விசுவாசியுங்கள், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி
நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் வெற்றி வாகை மிகவும் பெரியதாக இருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீராக் ஞானம் 33:1. ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தீங்கு எதுவும் நேராது, அவர்களை அவர் சோதனையின் என்று மீண்டும் மீண்டும் விடுவிப்பார். ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தீங்கு எதுவும் நேராது, அவர்களை அவர் சோதனையிலிருந்து மீண்டும் மீண்டும் விடுவிப்பார் என்கிறார் சீராக் ஞானியார். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு அஞ்சு கட்டளைகளை கடைபிடியுங்கள். அவர் உங்களை எல்லா சோதனையிலிருந்தும் காப்பாற்றுவார். நம்ம சோதனையில் விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் என்னன்னு சொன்னால், நம்ம எப்பொழுதுமே கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்று சொல்கிற அந்த அனுபவம். கடவுள் என்ன பார்த்துட்டு இருக்கார், கடவுள் என்ன கரம் பிடிச்சு வழி நடத்துகிறார், கடவுள் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த அனுபவம், அது இதுதான் இறை அனுபவம் என்று சொல்வதும், இதுதான் உயிருள்ள விசுவாசம் என்று சொல்வதும். இதுலேயே நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் எந்த சோதனை வந்தாலும் நீங்கள் விழமாட்டீங்க. ஏன்னா இது கடவுளுக்கு பிரியமா. சகோதரன் எடுத்துக்கோங்க, ஒரு ஃப்ரெண்டு வாங்க பிரதர் கொஞ்சம் குடிக்கலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவர் கடவுளுடைய பிரசன்னத்தில் வாழ்கிறவர், கடவுளுடைய கரத்தை பிடிச்சி இருக்கிறவர், எனக்கு ஆண்டவர் எப்பொழுதும் நன்மை தான் செய்கிறார், அவர் என்னை வழி நடத்துகிறார் என்று உணர்கிறார் இருந்தாக்க சொல்லுகிற என்னுடைய நண்பன் குடிக்க கூப்பிடுறவர் வந்து கடவுளுடைய கட்டளைக்கும் கடவுளுடைய விருப்பத்துக்கும் மாறாக இவர் என்னை செயலாற்ற தூண்டுகிறாருன்ட்டு டக்குன்னு அவருக்கு அந்த ஞானம் உதிக்கும். அப்போ ஆண்டவரே என்னை காப்பாற்றுன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி என்னை சோதனையில் விழவிடாதேயும் என்று சொல்லி ஜெபிச்சாவே போதும், சோதனையில் விழாமல் காப்பாற்றப்படும். எல்லா பாவத்தையும் அப்படி குடியோ விபச்சாரமோ தகாத நட்போ அல்லது பண ஆசையோ இது எல்லாத்துலேயுமே நாம் கடவுளுடைய பிரசனத்தில் வாழ கற்றுக்கொண்டால், கடவுளை நாம் சார்ந்து வாழ ஆரம்பித்தால், அவரில் ஆழ்ந்த விசுவாசம் கொண்டிருந்தால் நிச்சயமாக நாம் காப்பாற்றப்படுவோம், சோதனையிலிருந்தும் காப்பாற்றப்படுவோம். சோதனை வெல்ல நமக்கு அதிக சக்தியை ஆண்டவர் கொடுப்பார். இன்னும் அதிகம் அதிகமாக நாம் பரிசுத்தனத்தில் வளருவோம். சாத்தானின் மீது நமக்கு ஆண்டவர் வல்லமையை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆண்டவர் நமக்கு சோதனை கொடுக்கும் பொழுது நம்முடைய தகுதி, நம்முடைய சக்தி, நம்முடைய பலம் இதை உணர்ந்து மட்டும்தான் கொடுப்பார். நம்மளால் தாங்க முடியாத சோதனையை அவர் ஒரு நாளும் கொடுக்கவே மாட்டார். நம்முடைய சக்திக்கு மேலாக சோதிக்கப்பட ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை அனுமதிக்க மாட்டார், சாத்தான் கையில் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். 1 Corinthians 10:13 இப்படியாக பவுல் சொல்கின்றார், உங்கள் சக்திக்கு மேலாக சோதிக்கப்பட ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை விடமாட்டார் என்று சொல்கின்றார். ஆண்டவரை நம்பி அவருடைய வல்லமையிலே நாம் நம்பிக்கை வைப்போம். சோதனையில் விழாமல் அவர் நம்மை பாதுகாப்பார். ஆண்டவரை துதித்து பாடுவோம். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார், தாங்கிடும் பெலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார், தாங்கிடும் பெலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். சீராக் ஞானம் 2:4-5. குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன்வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள். இழிவு வரும்போது பொறுமையாய் இரு. நெருப்பில் பொன் புடமிடுவப்படுகிறது. ஏற்புடைய மனிதர் மானக்கேடு எனும் உலையில் சோதித்து பார்க்கப்படுகின்றனர். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு நாம் பணிபுரிய நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்றால், ஆண்டவருக்கு பணிபுரிவது என்றால் குடும்ப வாழ்க்கையிலிருந்து கொட்டும் ஆண்டவருக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். துறவர அர்ப்பணத்தில் இருக்கிறவர்களும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். பொதுநிலையில் இருக்கிறவர்களும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியத்திற்கென்று நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்படுகின்றோம். எதற்காக? நற்செய்தியை பறைசாற்ற, ஆண்டவரை பிறருக்கு கொடுக்க, இயேசு கிறிஸ்துவை பிறருக்கு கொடுப்பது, அதுதான் நற்செய்தியை அறிவிப்பது என்ற அர்த்தம். இப்படி நாம் நற்செய்தியை பறைசாற்றும் பொழுது சாத்தான் ஏராளமான சோதனைகளை கொண்டு வருவான். ஒரு சாதாரண விசுவாசிக்கு ஒரு சோதனை இருந்தால், ஒரு ஊழியக்காரனுக்கு 10 சோதனை இருக்கும்.
கான்வென்ட் வரும்போது என்ன கான்வென்ட் போகாதுன்னு சொன்னவங்களில் ஒரு அறிவுரை என்னன்னு சொன்னால், வீட்டில் ஓட்டுக்கு ஒரு பேய், ஆனால் மடத்தில் ஓட்டுக்கு 10 பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போலாம் ஓட்டு வீடு தான், 40-50 வருஷத்துக்கு முன்னால் நான் சிஸ்டர் ஆனது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஊழியக்காரங்க இருக்கிற இடம் அது, அது ஜெபிக்கிற இடம். அப்போ ஒரு ஒரு ஓட்டிலையும் 10 பேய் உட்காந்துருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நற்செய்தியை பறைசாற்ற நம்ம ஒப்பு கொடுத்தோம் என்றால், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தோம் என்றால், சாத்தான் எப்படியாவது நம்ம சோதிக்கணும், நம்ம விழத்தாட்டணும் என்று சொல்லி அவன் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பான். நம்ம சுற்றி சுற்றி வருவான். அவனை எதிர்த்து நாம் போராட வேண்டும் என்றால், அவருடைய அருளை வேண்டி ஜெபிக்கணும், அவருடைய வல்லமுள்ள கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். அன்பார்ந்தவர்களே, ஊழியத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்த பிறகு ஊழியத்திலே உண்மை உள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவரை மாத்திரம் நீங்கள் கண்முன்பாக வைத்து அவருடைய மகிமையை மாத்திரம் நீங்கள் தேடணும். ஆத்மாரோட மட்டுமே உங்களுக்கு ஏமா இருக்கணும். உங்களுடைய ஊழியத்தில் பெயரோ புகழோ வருமானமோ அல்லது உங்களுடைய சொந்த நலமோ அதில் வரவே கூடாது. ஆண்டவரை விட்டு விலகாமல் அவரையே பற்றி கொள்ளுங்கள். எப்படி நீங்கள் பற்றி கொண்டாலும், எப்படி உத்தமமாக நீங்கள் ஊழியம் செய்தாலும், நிச்சயமாக அங்கே இழிவு வரும். ஊழியக்காரங்களை நிறைய பேர் தூற்றுவாங்க, குற்றம் கண்டுபிடிப்பாங்க, இல்லாதது பொல்லாதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இழிவு வரும்போது பொறுமையாக இருங்க. ஏனென்றால் நீங்கள் இப்போ வாசிக்க கேட்டது போல, ஆண்டவருக்கு ஏற்புடைய மக்கள் துன்பம் என்கின்ற உலையிலே சோதிக்கப்படுவார்கள், மானக்கேடு என்கிற உலையிலே போடப்பட்டு பரிசோதிக்கப்படுவார்கள். ஒரு பொன்னையோ வெள்ளியோ நெருப்பில் போட்டு அதை சுட்டரித்து தூய்மைப்படுத்துறது போல, துன்பம் என்னும் உலையில் ஊழியக்காரர்களை, ஆண்டவருக்கு அர்ப்பணமானவர்களையும் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறவர்களையும் ஆண்டவர் சோதிக்கப்பட விட்டு விடுவார். இயேசுவின் பொருட்டு மக்கள் உங்களை துன்புறுத்தி, உங்களை வசை கூறி, உங்கள் மீது இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லும் பொழுது, நீங்கள் பேறு பெற்றவர்கள், அகமகிழ்ந்து அக்களியுங்கள். ஏனென்றால் விண்ணகத்தில் உங்களுக்கு கைமாறு மிகுதியாகும் என்று சொல்லி மத்திய நற்செய்தியிலே ஆண்டவர் 5 சொல்கின்றார். ஆண்டவர் இயேசுவின் பொருட்டு துன்பங்களை பாடுகளை ஏற்றுக்கொள்ள தயங்காதீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறதால் தான் இப்படிப்பட்ட சோதனைகள் வருது. ஏனோதானோ என்று ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, ஏனோதானோ என்று ஊழியம் செய்தீர்கள்னால் யாரையுமே உங்களை பொருட்படுத்த மாட்டாங்க. வல்லமையுள்ள ஊழியம் அதிக ஆத்மா அறுவட தேவராஜ்யம் கட்டி எழுப்பப்படுதுன்னா, சாத்தான் யாரையாவது ஏவி விடுவான். உங்கள் மேலே இல்லாத பொல்ல சொல்லவும், குற்றப்படுத்தவும், ஊழியத்தை கவிழ்க்கவும், பெயரை கெடுக்கவும், இல்லை உடல் நோயை கொண்டு வரவும் சாத்தான் ஏதாவது உங்களுக்கு செய்வான். இந்த சமயத்திலெல்லாம் நீங்கள் தைரியமாக இருக்கணும். ஆண்டவருக்காக நீங்கள் துணிந்து நில்லுங்கள். மகிழ்ச்சியோடு நீங்கள் சோதனையை வெல்ல வேண்டும். சாத்தானை நீங்கள் எதிர்த்து போராட வேண்டும். அப்பொழுது சாத்தான் வெட்கப்பட்டு ஓடி விடுவான். துன்பம் வரும்பொழுதும் சோதனை வரும்பொழுதும் ஏங்காதீங்க, புலம்பாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க, ஏன் எனக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு முறுமுறுக்காதீங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி நம்புங்கள். எல்லா சோதனைக்கும் ஒரு முடிவு உண்டு என்று நீங்கள் நம்புங்கள். ஆண்டவரையே சார்ந்து வாழுங்கள். சோதிக்கும் சாத்தானை நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி விடுவான். யாக்கோபு தன்னுடைய திருமுகத்தில் சொல்வார், அழகை எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி விடுவான். ஆண்டவரை அணுகி வாருங்கள், அவரும் உங்களை அன்பு செய்வார் என்று சொல்கின்றார். சோதிக்கு வருகிற சாத்தானை, சோதனை கொடுக்கிற சாத்தானை நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது விசுவாசத்தோடு அந்த சாத்தான் ஓடிவிடுவான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனை வேளையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சோதனை எப்படி கையாண்டார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், மகா பரிசுத்தர், அவருக்கே சோதனை வந்தது. அவரையே சாத்தான் சோதிக்க வந்தான் என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம். மத்திய நற்செய்தி 4:2-11 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவருடைய சோதனையை பற்றி நாம் அங்கே பார்க்கின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 30 நாசிரியத்தில் மறைந்து ஜீவித்துக்கு பிறகு அவர் பொதுப்பணியிலே இறங்குகின்றார். பொதுப்பணிக்கு வரும் முன்பாக 40 இரவும் 40 பகலும் உண்ணாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்து ஆண்டவர் ஜெபிக்கின்றார். அந்த 40 உபவாச ஜெபத்தின் இறுதியிலே அவர் பசியுற்றார். பசியுற்ற பொழுது சோதிப்பவன் சாத்தான் ஆண்டவரை அணுகி வருகின்றான். அவரை சோதிக்க அவன் துணிகின்றான். முதல் சோதனை அவன் ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கிறான் என்று பாருங்கள். பசியாக இருக்கிற ஆண்டவரை பார்த்து என்ன சொல்கிறான் என்று பாருங்கள். மத்திய நற்செய்தி 4:3 மத்திய நற்செய்தி 4:3 வாசிக்க கேட்போம். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். முதல் சோதனை, நீர் பசியுற்றிருக்கிறீர், நீர் ஒரு மனிதனாக இருந்தாலும் நீர் தேவகுமாரன், உமக்கு வல்லமை உண்டு, பசியால் ஏன் மடியணும், இந்த கற்களை எடுத்து அப்பமாக மாற்றி சாப்பிடும் என்று சொல்கின்றான். ஆண்டவர் தெய்வகுமாரனாக இருந்தாலும் அந்த கல்லை அப்பமாக மாற்றுவது அவருக்கு ஒரு லேசான காரியமாக இருந்தாலும், தன் பசியை ஆற்ற தன் சுயநலத்திற்காக சாத்தானுக்கு கீழ்ப்படிய ஆண்டவர் விரும்பவில்லை. சோதிக்கிறார், சாத்தானுடைய வாயை எப்படி மூடுகிறார் என்று பாருங்கள். மனிதர் அப்பத்தினால் மாத்திரமல்ல,
மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் பதிலடி கொடுக்கிறார். சாத்தான் வாய் மூடுகின்றான். சாத்தான் அதோடு அவரை விடாமல் இரண்டாவது சோதனைக்கு உட்படுத்துகிறான். அவரை தூக்கி கொண்டு போய் எருசலேம் தேவாலயத்தின் உயர்ந்த பகுதியிலே வைத்து இங்கிருந்து நீர் கீழே குதியும். முதல் சோதனையை வசனத்தால் ஆண்டவர் சாத்தான் வாய் அடைத்தார். இவன் சாத்தான் வசனத்தை சொல்லி ஆண்டவர் எப்படி மடக்கிறான் பாருங்க. மேலிருந்து இங்கே கீழே குதியும், உமது பாதம் கல்லில் மோதாதபடி தம் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்ளும்படி உம்மை குறித்து தம் தூதருக்கு அவர் கட்டளை இடுவார் என்று சொல்லி சங்கீதம் 91 எழுதியிருக்கிறது. இதை சாத்தான் ஆண்டவருக்கு சொல்லி கீழே குதியும், வேத வசனம் இப்படி சொல்கிறது என்று சொல்கின்றான். இரண்டாவது சோதனையை வாசிக்க கேட்போம். மத்தேயு 4:6. நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும், கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளை இடுவார், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். வசனத்தை சொல்லி ஆண்டவரை மடக்க பார்த்து சாத்தான ஆண்டவர் இன்னொரு வசனம் சொல்லி பதிலடி கொடுக்கின்றார். உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ சோதியாதே என்று எழுதப்பட்டுள்ளது என சட்டம் 6:16 சொல்லி ஆண்டவர் அந்த சோதனையை கொடுத்த சாத்தானுடைய வாயை அடைக்கின்றார். மூன்றாவது ஆண்டவரை இன்னொரு ட்ரை பண்றோம். ஆண்டவரை கொண்டு போய் ஒரு உயர்ந்த மலை உச்சியில் வைத்து இந்த உலகத்தின் மாட்சி அரசாட்சி எல்லாவற்றையும் காட்டி நீர் நெடுஞ்சாங்கடையாக விழுந்து என்னை வணங்கினீர் என்றால் இவை அனைத்தையும் உமக்கு கொடுப்பேன் என்று சொல்கிற வாசிக்க கேட்போம். 9:9. அவரிடம் நீர் நெடுஞ்சான்கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பிரைஸ் லார்ட். சோதனைக்கும் ஆண்டவர் பதிலடி கொடுக்கின்றார். உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் எனச்சட்டம் 6:13 ஆண்டவர் கோட் பண்ணி சாத்தானுடைய வாயை அடைக்கின்றார். தன்னை சோதிக்க வந்த சாத்தானை ஆண்டவர் வசனத்தால் அவர் வெற்றி காண்கின்றார். இறைவாத்திய படிங்க, வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க, ஒரு ஒரு வசனத்தையே சொல்லி 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 நீங்கள் ஜெபிங்க, அப்பொழுது உங்களுக்கு வல்லமை கிடைக்கும். சாத்தானை முறியடிக்கிறதுக்குள்ள சக்தி அந்த வசனத்தால் வரும். எப்படி தாவீது 5 கூழாங்கல் எடுத்து ஒரு பெரிய கொலியாத் 17 சிறுவன் அவ்வளோ மாபெரும் ஒரு ராட்சதனை விழுத்தாட்டினார். அந்த 5 கூழாங்கற்கள் போல தான் இறை வசனம் நமக்கு. ஒரு ஒரு வசனத்தையும் சொல்லி நம்ம சாத்தான் அடிக்கணும். பிற சபையில் உள்ள சகோதரர்கள் சகோதரிகள் ஜெபிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக வசனம் வசனத்தை எடுத்து இப்படி இப்படி சொல்லியிருக்கிறீங்க, இப்படி வாக்குத்தம் பண்ணியிருக்கிறீங்க, வாதையின் கூடாரத்தை அணுகாது, துன்பம் ஒரு இடத்தை நெருங்காதுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா, உமது காயத்தால் நாங்கள் சுகமானோம் என்று சொல்லியிருக்கிறீங்க. இப்படி வசனத்தை சொல்லி 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 நம்ம ஜெபிக்கும் பொழுது சாத்தான் வெட்கப்பட்டு ஓடியே போவான். வசனத்தை வாசித்து வாசித்து தியானித்து தியானித்து அதை மனப்பாடம் செய்து அதை உபயோகிக்க உபயோகிக்க நமக்கும் வல்லமை கடந்து வரும். அல்லேலூயா. ஒரு சிலருக்கு பைபிள் படிக்கிறதுனாவே கஷ்டம். பைபிள் படிக்க ஆரம்பித்தாவே எனக்கு தூக்கம் வருது, கொட்டாவையாக வருதுன்னு சொல்லுவாங்க. பாத்திரத்தை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த பரிசுத்தமான வசனம் இந்த இதயத்துக்குள்ளே வரணும்னு சொன்னால் இந்த இதயம் பரிசுத்தமாகணும். எப்படி பரிசுத்தமாகுதுன்னு கேட்பீங்க. பாவ அறிக்கை செய்து பாவம் அனுப்பி நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. யோவான் 15:3 ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் கூறிய வார்த்தைகளால் நீங்கள் தூய்மையாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஆண்டவரே இந்த பைபிள் படிக்கிறேன், இந்த படிக்கிற இந்த வசனம் என் உள்ளத்தை தூய்மையாக்கட்டும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. அந்த வசனம் உங்களுடைய உள்ளத்தை சுத்திகரிக்கும். அன்பாந்தவர்களே, எப்படி சாத்தான் கொண்டு வருகிற சோதனையை முறியடிப்பது, எப்படி சாத்தானை ஜெயிப்பது என்று சொல்லி நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதன் முதலாக உங்களை சோதிக்க வரும் சாத்தானை ஜெபத்திலும் தபத்திலும் உபவாசத்திலும் நிலைத்திருந்து நீங்கள் முறியடிக்கணும். ஆண்டவர் இயேசு 40 இரவும் 40 பகலும் உண்ணாமலும் குடியாமலும் உபவாசித்து ஜெபித்தார். சாத்தானை வெல்ல அவருக்கு சக்தி கிடைத்தது. இரண்டாவதாக சாத்தான் கொண்டு வருகிற சோதனையிலே நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். கெத்செமனி தோட்டத்திலே ஆண்டவர் பாடுகளின் பொழுது அப்போஸ்தலர்களை பார்த்து நீங்கள் இங்கே விழித்திருந்து ஜெபியுங்கள், சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள், நான் சற்று அப்பால் சென்று ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கடந்து செல்கின்றார். அப்போஸ்தலர்கள் என்ன செய்தாங்க, விழித்திருந்து ஜெபித்தார்களா? இல்லை, தூங்கி விழுந்தார்கள். தூங்கி விழுந்தார்கள், சோதனையில் அவர்கள் விழுந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, விழிப்புள்ள ஜெபம் மிகவும் வல்லமுள்ள ஜெபம். உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்காக ஜெபிக்கணும்னு சொன்னால் இரவு ஆண்டவரோட ஒப்பந்தம் பண்ணி ஜெபிங்க. நிறைய பேர் எங்கிட்ட விடுதலைக்காக வர்றது உண்டு. வீட்டில் பெலிசூனியம் இருக்குது, அல்ல வீட்டில் திருமண தடை இருக்குது, பொருளாதார சரிவு இருக்குது, நோய் இருக்குன்னு சொல்லும்பொழுது நான் 3 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு சொல்லி கொடுப்பேன். இரவு 9:00-12 இல்லை 12:00-3 இல்லை அதிகாலை 3:00-6 ஜெபிக்கிறதுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். இப்படி இந்த 3 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபம் பயங்கர வல்லமையை கொடுக்கும். ஒரு முறை ஊழியத்தில் எங்களோட ஒத்துழைச்ச ஒரு குடும்பத்தில் பொருளாதார சரிவு ஏற்பட்டது. அவங்க நடத்தின அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்
பிஸ்னஸ் அப்படியே படுத்துக்குச்சு, ரொம்ப கலங்கி போயிட்டாங்க ஊழியம் செய்கிறவங்க. ஆனாலும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், சொந்தமாக நடத்திக்கிட்டே செஞ்சாங்க. அப்போ நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, காலையில் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ரெண்டு பேரும் முழங்காலில் நின்று கையை உயர்த்தி பிடிங்க, கணவனும் மனைவியும் கையை கோர்த்து உயர்த்தி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் துதிக்க ஆரம்பிங்க. 3 மணி நேரம் முழுசும் முழங்காலில் இருக்க முடியாது, சொல்லி கொடுத்தேன் எப்படி ஜெபிக்கிறதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஜெபிங்க, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொன்னேன். அப்போ அப்படியே செய்தாங்க. 3.5 வாரம் அவங்க அப்படி செய்ய தொடங்கின பிறகு அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை விற்றாங்க. பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை அதில் ஏமாற்றினவன் நிறைய அவன் கொள்ளை அடிச்சிட்டான். இவன் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு ஏமாத்தின பணத்தை முழுசும் திருப்பி கொடுத்தான். படிப்படியாக படிப்படியாக அவங்களுக்கு பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், பிள்ளையுடைய படிப்பை ஆண்டவர் உயர்த்தினார், பிள்ளைகளை நல்லா செட்டில் பண்ணிட்டார். முழு நேரமும் ரெண்டு பேரும் ஊழியத்துக்கு போனாங்க. அன்பாந்தவர்களே, விழித்திருந்து ஜெபிப்பது மிகவும் வல்லமை உள்ளது. 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் யார் ஜெபிக்கிறாங்களோ பேய் ஓட்டுற அதிகாரம் ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லி நிறைய ஊழியக்காரர்கள் அப்படி செய்கிறாங்க. 3 லிருந்து 6 வரைக்கும் ஜெபிக்கிற ஜபம் எப்பொழுதும் வல்லமை உள்ளது. அதுதான் நாங்கள் முக்கால்வாசி எங்களுடைய ஊழியத்தில் செய்கிறது. ஏன்னா இரவில் முதல் பகுதியும் விழிச்சிருந்து ஜெபிக்க முடியாது, நடுவுலையும் ஜெபிக்க முடியாது. காலையில் 3 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பித்தா அதோட கண்டினியூஸாக காலை வரைக்கும் ஜெபிக்க முடியுது. அப்படி விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சாத்தானை வெல்லலாம், சோதனையில் விழாதபடி நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். 3வதாக, சோதிப்பவனை வெல்ல இரவும் பகலும் வேதவசனம் வாசிங்க, மனப்பாடம் பண்ணுங்க, வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிங்க. சோதனை வரும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரியான வசனத்தை எடுத்து கையாண்டு ஜெபத்தில் ஒப்பு கொடுங்க. அப்பொழுது உங்களுக்கு வல்லமை கிடைக்கும். சாத்தானுக்கு வேதவசனம் தெரியுது, சாத்தான் நல்லா படிச்சிருக்கான், ஆண்டவர்கிட்டயே போய் வசனத்தை சொல்லி மடக்கிறான். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு வேதவசனம் தெரியலன்னு சொன்னால் அது எவ்வளவு பரிதாபம். இன்றிலிருந்தாவது வேத புத்தகத்தை வாசிக்கணும். 1 வருடத்துக்கு 1 முறையாவது தொடக்க நூலிலிருந்து திருவழிப்பாடு வரைக்கும் நம்ம எல்லாருமே வாசி முடிக்கணும். 1 நாளைக்கு 5 அதிகாரம் வாசிங்க, நிச்சயமாக 1 வருஷத்துக்குள்ளே பைபிள் முழுசும் வாசித்து பிடிக்க முடியும். நான் அப்படி தான் வாசித்தேன். 7வது முறை வாசித்து முடித்த பிறகு தான் எனக்கு போதிக்கிற ஒரு கிருபையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். 13வது முறை வாசித்த பிறகு முழு நேர பணிக்கு ஆண்டவர் என்னை எடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பிஸியான நேரத்துலையும் நம்ம இதை இன்னைக்கு வாசித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவருக்கு அதை ஒப்பு கொடுத்தீங்கன்னா அதை அவர் வாழ்க்கை செய்வார். நம்மிடமிருந்து நல்ல உள்ளத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். டைமையும் வசதி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பது அது ஆண்டவருடைய பொறுப்பு என்று ஒப்பு கொடுத்தால் அவர் செய்வார். 4வதாக, தூயாவின் அபிஷேகத்துக்காக நீங்கள் ஜெபிங்க. எப்பொழுதும் அபிஷேகத்திலே இருங்க. சோதிக்க வர்றது சாத்தான்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக என்ன கண்டுபிடிப்போம், அது மனுஷன் மூலம் வரானா, புக்கு மூலம் வரானா, மொபைல் மூலம் வரானா, அல்லது ஒரு டிவி சீரியல் மூலம், எதன் மூலமாக சாத்தான் உள்ளே வர்றதுக்கு பார்க்குறான்னு சொல்லிட்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அபிஷேகத்திலே நிலைத்திருங்க. 5வதாக, பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்க, நீங்கள் சோதனையை மேற்கொள்ளுவீங்க. ஜெபதபத்தில் நிலைத்திருங்க, விழித்திருந்து ஜெபியுங்க. இறைவசனத்தால் நாங்கள் ஆட்கொள்ளப்படணும், ஆவின் அபிஷேகத்தில் நிற்கணும். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் சோதனையை சுலபமாக வெல்லலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:9 செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக்கொள்கிறார்கள். அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. பிரைஸ் லார்ட், பிரைஸ் தி லார்ட். சோதனை கொண்டு வருகிற சாத்தான் பொருளாசையை காட்டுவான், பண ஆசையை காட்டுவான். நீங்கள் செல்வம் சேர்ப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு நாள் சோதனையில் விழவே செய்வீங்க. சோதனையில் விழுந்து அழிவையும் நீங்கள் சந்திப்பீங்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. பண ஆசை, பொருள் ஆசை, சொத்து ஆசை, உடலீச்சைக்கான ஆசைகள், இவை எல்லாமே உங்களை கொண்டு போய் அழிவில் தான் நிறுத்துமே தவிர ஒரு நாளும் உங்களை அது அனுபவிக்க விடவே விடாது. செல்வம் சேர்ப்பதற்காக அநேகர் பாவமான வழிகளை உபயோகிப்பாங்க. நிறைய பேர் மதுபான கடைகள் தொடங்குவாங்க, போதைப் பொருட்களை விற்பாங்க, சினிமா தியேட்டர் ரன் பண்ணுவாங்க, இப்படியாக பணம் சேர்க்கறதுக்காக விபச்சார விடுதி நடத்துவாங்க. ஒரு சில பெண்கள் விபச்சாரமே செய்வாங்க பணம் சம்பாதிப்பதற்காக. இது எல்லாமே உங்களை அழிவுக்கு கொண்டு போகும். இந்த நாம் வாழ்கிற இந்த நாட்களில் உடல் உறுப்புகளை விற்பது, வாடகை தாய் என்று சொல்லி கர்ப்பப்பைய செயற்கை முறை கருதறிச்சலுக்கு ஒப்பு கொடுக்கறது, இது எல்லாமே பாவமான வழியில் பணம் பண்ணுறது. இந்த பாவப்பட்ட வழிகளில் சேர்க்கிற செல்வம் எல்லாம் உங்களுக்கு வாய்க்கப்படாது. உங்கள் பிள்ளைகளை அனுபவிக்க மாட்டாங்க, உங்கள் பேரப்பிள்ளைகள் அனுபவிக்க மாட்டாங்க, உங்கள் சந்ததியாருக்கு அது போய் சேரவே சேராது. அது உங்களை அழிவுக்கு கொண்டு வந்து விடும். சிலர் என்ன சொல்லுவாங்க, சோதிப்பவர்கள் சாத்தான் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்லா பணம் சேர்த்து நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்க மூலமாக நம்மளை சொல்வோம், உனக்கு பொழைக்க தெரியல, பணம் சம்பாதிக்க தெரியல, தீய வழியில் பணம் சம்பாதிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, எப்படியாவது நம்ம செல்வ செருக்கோடு இருக்கணும், வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும்,
அது எந்த வழியிலையா இருந்தாலும் இருக்கலாம், பை ஹுக்கார் குறுக்கு நீ பணம் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீய வழியில பணம் சேர்ப்பதற்காக சொல்லி கொடுப்பார்கள். இந்த தீயவர்களுடைய அறிவுரை படி நீங்க ஒரு நாள் நடக்காதீங்க, அவங்களை விட்டு ஓடிடுங்க. இப்படி தீய அறிவுரை கொடுத்து பாவம் வழிகளில் பணம் சேர்க்க சொல்பவர்களை பார்த்து பாம்பை பார்த்து ஓடுறது போல நீங்க பாவத்தை பார்த்தும் ஓடணும், பாவம் செய்ய உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மனிதரை பார்த்தும் நீங்க ஓடணும். நீங்கள் செய்கிற பாவம் உங்களை சும்மா விடாது, அது உங்களை வேட்டையாடி பிடிக்கும். அழிவதற்கு முன்னாலே நீங்க ஆண்டவர் பாதத்தில் விழுந்து விடுங்க, அவர் உங்களை சோதனையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு வாலிபன் நல்லா படிச்சுட்டு நான் வந்து டீச்சரா வேலை பார்க்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா படித்தான். படிச்சுட்டு ஒரு ஆசிரியர் ட்ரைனிங் எடுத்தான், ஆசிரியர் சர்டிஃபிகேட்டும் கிடைச்சது. ஆனால் அவனுக்கு வேலை கிடைக்கல. வேலை கிடைக்கலையே நான் எப்படி பணம் சம்பாதிக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் அலமோதனான். அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு கொடுத்த அறிவுரையின் பிரகாரமாக அவன் போதைப் பொருட்களும் மதுபானமும் விற்கிற ஒரு கடையை தொடங்கினான். தொடங்கினா நல்ல வியாபாரம், நல்ல பணம், குறுகிய காலத்தில் ஏராளமான பணம் வந்து சேர ஆரம்பிச்சது. குடிக்க ஆரம்பித்தான், பெரியவங்க எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பித்தாங்க. தீய நண்பர்கள் நிறைய பணம் இருக்கிறதாலையும் போதைப் பொருட்களும் மதுபானமும் கடையில் நிறைய இருக்கிறதாலையும் நிறைய அவனுக்கு வாலிப நண்பர்கள் வந்து சேர்ந்தாங்க. இந்த நண்பர்களோடு சேர்ந்து பண்ணாத பாவம் இல்லை, விபச்சாரம் செய்ய ஆரம்பித்தான், ஏமாற்ற ஆரம்பித்தான், எல்லா விதமான தீய பழக்கங்களும் அவனுக்குள் புகுந்தது. இந்த தீய பழக்கங்கள் வழியாக சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். தொடக்கத்திலே நம்ம பார்த்தோம், சாத்தான் தீய நாட்டங்களை நம்ம உள்ளத்தில் புகுத்தி மயக்கி கவர்ந்து இழுத்து பாவத்தை செய்ய வைக்கிறது, அந்த பாவம் கருக்கொண்டு சாவை விளைவிக்கிறது என்று பார்த்தோம். சாத்தான் இந்த சகோதரன், இந்த இளம் சகோதரனுக்கு பாவ பழக்கங்கள் மூலமாக உள்ளே புகுந்து அவனுடைய 24வது வயதிலேயே அவன் பரிதாபமாக மரித்தான். அன்பாந்தவர்களே, தீய வழியில் சம்பாதிக்கும் செல்வம் ஒருவனுடைய உயிரையே குடித்துவிடும் என்று சொல்லி நீதிமொழிகள் 19:19 நம்ம வாசிக்கிறோம். எந்த தீய வழியில், லஞ்சம் வாங்குறீங்களா, வட்டிக்கு பணம் கொடுக்குறீங்களா, தில்முள்ளு பண்ணுறீங்களா, சகோதரனை வஞ்சித்து அவனுடைய சொத்தை அபகரிக்கிறீங்களா, பொய்ப்பத்திரம் எழுதுறீங்களா, இப்படி தீய வழியில் சம்பாதிக்கிற எல்லா பணமும் முன்ன சொன்ன அத்தனையும், மதுபானம் விற்கிறது, விபச்சாரம் செய்யறது, உடல் உறுப்புகளை விற்கிறது, இப்படிப்பட்ட பாவ வழிகளில் சேர்த்த எல்லா செல்வமும் ஒரு நாளும் உங்களுக்கு வாய்க்காது. அதை தீய வழியில் சம்பாதித்த செல்வம் அது தன்னை வைத்திருப்பவர்களின் உயிரை குடித்துவிடும். நீதிமொழிகள் 1:19 எச்சரிக்கையாயிருங்கள். அதிகமான செல்வ செருக்கு ஒருவனுக்கு வாழ்வு கொடுத்து விடாது என்று சொல்லியும் ஆண்டவர் எச்சரிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமக்கு போதுமானவர். அவர் நம்மை பராமரிக்கிற தகப்பன், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அவரை நாம் நம்பி வாழும் பொழுது நமக்கு எதுவுமே குறைவுபடாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 1 Corinthians 7:5 1 Corinthians 7:5 மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை ஒருவருக்கு ஒருவர் மறுக்காதீர்கள். இருவரும் ஒத்துக்கொண்டால் இறைவேண்டலில் ஈடுபடுவதற்காக சிறிது காலம் பிரிந்து வாழலாம். ஆனால் உணர்ச்சிகளை அடக்க முடியாத நிலையில் சாத்தான் உங்களை சோதிக்காதபடி பிரிந்த நீங்கள் மீண்டும் கூடி வாழுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தெரிவாத்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தம்பதியர்களே, கணவன்மார்களே, மனைவிமார்களே, ஆண்டவர் உங்களுக்கு அருமையான ஒரு அறிவுரையை கொடுக்கின்றார். திருமண வாழ்க்கை மிகவும் பரிசுத்தமான வாழ்க்கை. உங்கள் மனவரை மஞ்சம் மாசுபடாமல் காக்கப்படட்டும் என்று சொல்லி தூய பவுல் எபேசியர்கள் திருமுகத்திலே சொல்கின்றார். இன்றைய காலகட்டத்திலே ஒருவன் ஒருத்திக்கு என்ற நியதியும் கம்ப்ளீட்டாக மாற்றப்பட்டு விட்டது. இன்று ஒரு பெண் சாரி மாத்துறது போல கணவனை மாத்திரா, ஒரு ஆண் ஷர்ட் மாத்துறது போல மனைவியை மாத்திரா. இது எல்லாவற்றிலும் பெரிய கொடுமை என்னவென்றால், இப்படிப்பட்ட தாறுமாறுகளும் பிரமாணிக்கமின்மையும் இன்று சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட தாறுமாறுகள் பிரமாணிக்கமின்மையை நீதிமன்றமே இன்னைக்கு இது தப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறதால சாத்தான் கொண்டு வந்த சோதனை இன்னைக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி ஆகிவிட்டது. அன்பார்ந்தவர்களே, திருமணம் மிக புனிதமானது. தொடக்கத்திலே ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆசீர்வதித்து பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை உங்கள் ஆளுகைக்கு உட்படுத்துங்கள் என்று சொல்லி ஒரு பரிசுத்தமான கட்டளை கொடுத்தார். பரிசுத்தமான சந்ததியை உருவாக்க அவர் கொடுத்தார். ஒருவன் ஒருத்திக்கு நீங்கள் இனி இருவர் அல்ல ஓருடல் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நேதியை கொடுத்தார். கடவுள் இணைத்து மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் என்று சொல்லி திருமண வாழ்க்கையை அப்படியாக ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார். இன்று வருகின்ற சோதனை எல்லாத்தையும் எதிர்த்து நீங்கள் திருமண வாழ்க்கையை பரிசுத்தமாக காப்பாற்றுங்க. மன வாழ்க்கைக்குரிய உரிமையை ஒருவர் ஒருவருக்கு மறுக்காதீர்கள். கணவனுடைய உடல் அவனுக்கு சொந்தமல்ல, மனைவிக்கு சொந்தம். மனைவியுடைய உடல் அவளுக்கு சொந்தமல்ல, கணவனுக்கு சொந்தம். எபேசியர் 5வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கின்றோம். அப்படியாக மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை ஒருவருக்கு ஒருவர் மறுக்காதீர்கள். அப்படி மறுத்தீர்கள் என்றால் சாத்தான் உள்புகுந்து உங்களை
சோதனைக்கு உட்படுத்தி பாவ வழியிலே அழைத்து செல்வான். குடும்ப வாழ்க்கை உடையும். எல்லாவற்றிற்கு மேலாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு தெய்வ சமூகத்திலே வாழுங்கள். உங்கள் இருவர் மத்தியிலும் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி மூவருமாக சேர்ந்து ஒரு குடும்ப வாழ்க்கையை நீங்கள் நடத்த வேண்டும். நீங்கள் இருவர் அல்ல, ஒருவர் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஒருவரும் ஆண்டவரோடு இணைந்து நீங்கள் வாழ்க்கையை நடத்தும் பொழுது அந்த குடும்பம் பரலோக இன்பத்தை இந்த பூமியிலே உங்களுக்கு கொடுக்கும். ஒரு காலம் சந்தேகம் என்னும் சாத்தான் உங்கள் குடும்பத்திலே நுழைந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையை உடைக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். கூடி ஜெபியுங்கள். ஒருவரை ஒருவர் உள்ளார்ந்த விதமாக அன்பு செய்யுங்கள். உளம் திறந்து பேசுங்கள். ஒருவர் ஒருவர் கன்சல்ட் பண்ணி நீங்கள் திட்டமிடுங்கள். எல்லா காரியத்திலும் ஒருவர் மற்றவருக்கும் மேலானவராக நீங்கள் கருத வேண்டும். அப்படி என்றால் மதிப்போடும் மரியாதையோடும் அன்போடும் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் நீங்கள் நேசிப்பீர்கள் என்றால் உங்கள் குடும்ப வாழ்க்கை மிகவும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. திருமணமாகி ஒரு சில ஆண்டுகளே கடந்து போன ஒரு இளம் சகோதரன் ஒரு முறை மருத்துவமனைக்கு வந்தார். பலவிதமான உடல் ரீதியான வியாதிகள் இருந்தது. எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்த பிறகு அந்த சகோதரனுக்கு எய்ட்ஸ் வியாதி இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது. எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. திருமணமாகி கொஞ்சம் வருஷங்கள் தான் ஆகிறது. அருமையான மனைவி, அருமையான குடும்பம். நான் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த சகோதரன் கண்ணீரோடு என்னிடம் பகிர்ந்து கொண்டார். என் மனைவி ஒரு பள்ளி ஆசிரியை, பெஸ்ட் டீச்சர், நல்லா டீச் பண்ணுவா, நல்ல அர்ப்பண உணர்வோட பள்ளி வேலைகளை செய்வா, அதுலேயே கண்ணும் கருத்துமா இருப்பா. ஆனால் என்னை பற்றி அவள் அக்கறையே எடுக்க மாட்டாள். என் தேவைகளையும் பூர்த்தி செய்ய மாட்டாள். என்னை கண்டுகொள்ளவே மாட்டாள் ஒரு வார்த்தையில். இப்படியே கடந்து போனது. நானும் விரக்தி அடைந்து விபச்சார விடுதிக்கு போக ஆரம்பித்தேன். இப்பொழுது எனக்கு எய்ட்ஸ் வியாதி வந்துவிட்டது என்று சொல்லி கதறினான். அன்பார்ந்தவர்களே, இன்றைய காலகட்டத்திலே இப்படி நடக்கிற விபரீதங்கள் அநேகம் அநேகம். எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவதில் கண்ணு கருத்துமாயிருங்க. ஒருவர் ஒருவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒருவர் ஒருவருடைய உரிமையை மதித்து நடத்தல், ஒருவர் ஒருவருடைய பிரமாணிக்கம் மிகவும் முக்கியம். சாத்தான் ஒருபொழுதும் உங்களை சோதனைக்கு விழுத்தாட்டி உங்கள் குடும்ப வாழ்க்கையை பிரித்து விடாதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். சாத்தான் கூடு விட்டு கூடு பாவன் என்று சொன்னேன். எந்த ரூபத்திலும் அவன் வரலாம். ஒரு ஃப்ரெண்டு மூலம் வரலாம், இல்லை ஒரு சந்தேகத்தின் மூலம் வரலாம், ஒரு சின்ன தகராறு மூலம் வரலாம், ஒரு ஒரு ஈகோ பிரச்சனையால் வரலாம். இதை இனம் கண்டு கொண்டு உங்களை சோதிக்க வருகிற சாத்தானை முறியடிக்க வேண்டும். சேர்ந்து ஜெபியுங்கள், சேர்ந்து வேதம் வாசியுங்கள், பிள்ளைகளோடு அமர்ந்து குடும்பமாக ஜெபியுங்க. உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 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 வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அல்லாமல் ஒருவனும் பரமத்தந்தையிடம் வர முடியாது என்று சொல்லி ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இந்த நல்ல ஆண்டவரை முழுமையாக பற்றி கொள்ளுங்கள். அவருக்கு உங்கள் மீது அக்கறை உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறவர் நம்ம ஆண்டவர் தான். அவருடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக செய்வார். சோதனையில் விழாமல் அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்ளுங்க. பற்றி கொள்கிற அத்தனை பேரையும் அவர் எல்லா சோதனை வேதனைகளிலிருந்தும் பாதுகாத்து பரலோகத்திற்கு நிச்சயமாக அவர் கூட்டி சேர்ப்பார். ஆண்டவர் மீது உள்ள விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். சோதிப்பவனை நீங்கள் ஓட ஓட துரத்தலாம். ஆண்டவரோடு இணைந்து நீங்கள் சோதனையில் வெற்றி பெறலாம். ஜெயமுள்ள கிறிஸ்துவ ஜீவியம் ஜீவிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. 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 அன்பு கூறும் எங்களை அரவணைத்து அதிசயம் செய்கின்றீர். அன்பு கூறும் எங்களை அரவணைத்து அதிசயம் செய்கின்றீர். பற்றி கொண்ட யாவரையும் பாதுகாத்து பரலோகம் கூட்டி செல்வீர். பற்றி கொண்ட யாவரையும் பாதுகாத்து பரலோகம் கூட்டி செல்வீர். உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. தகப்பனே தந்தையே, உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே, உமக்குத்தான் ஆராதனை. தழுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். எங்கள் அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான தகப்பனே,
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்திலும் பூமியும் சர்வ அதிகாரம் உள்ள கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகா பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர். இந்த உலகத்திலே நீர் எங்களை ஒரு நோக்கத்தோடு படைத்தீர். உம் நாமத்தை அறிவிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோகத்தை நாங்கள் ஒரு நாள் சென்றடைந்து உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து நித்திய இன்பத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களை படைத்தீர். தகப்பனே, இந்த நோக்கத்தை நாங்கள் ஒரு நாளும் மறந்து போகாமல் உம்மீது கண்களை பதிய வைத்து நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் இந்த உலகத்தை சாராதவர்களாக வாழும்படி சோதிக்கிற சாத்தானை இனம் கண்டு கொண்டு ஜபதவத்தின் மூலம், இறைவாற்றின் மூலம், உபவாசத்தின் மூலம் சாத்தானை விரட்டி அடித்து வெற்றி பெறவும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடுவும் கரம் பெற்று வழி நடந்து உண்மையும் வழியும் வாழ்வுமான உண்மையே நாங்கள் எங்களுடைய மாடலாகவும் அரசராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டு நித்திய வாழ்வை நாங்கள் ஒரு நாள் சென்றடைய எங்களுக்கு கிருபித்தாரும். எல்லா சோதனைகளிலிருந்தும் எங்களுக்கு நீர் விடுதலையை கொடுத்து ஜெபத்தில் நிலைத்திருந்து ஜெப வீரர்களாக ஜெயம் பெற்றவர்களாக எங்களை மாற்றும்படி உமது திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ப்ரேஸ் தி லார்ட். ப்ரேஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.